ஆகாச கருடனை வீட்டில் வளர்ப்பதால் உண்டாகும் பலன்கள். கண் திருஷ்டியை போக்கும் சக்தி வாய்ந்தது ஆகாச கருடன். கிழக்கு சமீப காலமாக சாதாரண வீடுகளில் கூட வாஸ்து பார்ப்பது அதிகரிச்சிருச்சுங்க. இந்த கிழங்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது. கண் திருஷ்டி போக்கியோடவும் ஏதாவது ஒரு பரிகாரங்களையோ இல்லைன்னா பரிகார பொருட்களையோ பயன்படுத்தி வராங்க. அதுபடி ஆகாச கருடன் கிழங்க வீட்டுக்கள்ல கட்டும் பழக்கம் அதிகரிச்சிட்டு இருக்கு. ஆகாச கருடன் கிழங்கு மலைப்பகுதியில வளரக்கூடிய கொடி இனம். இதுக்கு பேய் சீந்தில் கொல்லன் கோவை அப்படிங்கிற பெயரும் உள்ளதுங்க. இதை வீடுகளில் கயிற்றுனால கட்டி தொங்க விட்டா திருஷ்டி தோஷங்கள் எதிரிகளினால் பில்லி சூனியம் உள்ளிட்ட எதிர்வினைகளை ஈர்த்து கொண்டு தன்னைத்தானே அழைத்து கொள்ளும். அதே போல வீடுகளில் நல்ல சக்திகள் இருக்கும் பட்சத்தில் கிழங்கிலிருந்து பச்சை பசேலென பசுமையான கொடிகள் நன்கு வளர்ந்து காட்சியளிக்குங்க. சிறிய ரக கிழங்கு 50 ரூபாய்க்கும் பெரிய ரக கிழங்கு அதிகபட்சமாக 100 ரூபாய்க்கும் விற்கப்படுது. கருடன் கிழங்கிலிருந்து வெளிப்படும் ஒருவித மனம் பெரும்பாலும் வீட்டில் சுற்றுப்புறங்களில் பாம்புகளை அண்டவிடாது. அதே போல எலுமிச்சை பழம் அளவிற்கு கிழங்க துண்டு செய்து சாப்பிட்டா பாம்பு விஷத்தை முறிக்கும் ஆற்றலும் இதுக்கு இருக்குங்க. இழைத்த உடலை தேற்றவும் உடலை உரமாக்கி சூட்டை தணிக்கும் குணம் கொண்டது. இது அதிக கசப்பு சுவை கொண்டது. பாம்பு விஷங்கள் தேல் பூரான் விஷங்களில் எளிதில் முறியும் பாம்பு கடித்தவருக்கு இந்த ஆகாச கருடனை கிழங்கு ஒரு எலுமிச்சை அளவு தின்ன கொடுக்கும் போது 2 தடவை வாந்தியும் மலமும் களியும் உடனே விஷம் முறிந்துவிடும். ஆனால் இவற்றை சித்த மருத்துவரின் மேற்பார்வையில் நல்லதுங்க.